சந்தேகத்தால ஒருத்தன் வாழ்க்கை அழிச்சிட்டான். எவனாவது ஒருத்த திரும்ப அடிப்பான்னு அவங்களுக்கு பயம் வரணும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. இந்த உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஆமாம், கபிலன் பாட்டு. ஆமாம், நியாயமாக அந்த பாட்டை பாட வேண்டிய ஒரு விஜய் சேதுபதி தான். ஏன்னா பல படங்களில் அவருக்கு கேமியோ ரோல் தரேன்னு சொல்லிட்டு உப்பாவும் சர்க்கரையாவுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க அவரை. சரி, ஒரு கட்டத்தில் ரசிகர்களுக்கே செழிப்பாகி போச்சு, இதெல்லாம் எல்லா படத்துலையுமே அவர் வராரு அப்படின்ட்டு. போஸ்டரை நம்பி தியேட்டருக்கு போக முடியல, போஸ்டரில் இவ்வளோ பெரிய மண்டையை போட்டிருப்பாங்க, உள்ளே போனால் ஆளே இருக்க மாட்டேன், அதனால படமே மண்டையை போட்டிருக்கோம். ஆமாம், அது வேறு விஷயம். சரி, ஆனால் இது வந்து விஜய் சேதுபதிக்கு புரிந்தும் புரியாமலுமே இருந்தார் இவ்வளோ காலம். ஏன்னா எல்லாருமே தன்னுடைய நண்பர்கள் அவங்க வந்து கேட்கும்போது நம்ம இல்லைன்னு மறுத்தோம்னா விஜய் சேதுபதி பழசெல்லாம் மறந்துட்டாரு, அவருக்கு திமிராயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால சரி, எதுக்கு ஒரு நாலு நாள் ரெண்டு நாள்னு அப்படி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு லைஃப்பை கொடுக்குமேனு கொடுத்து. அதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் அஞ்சு நாள்னா இப்போ அதுக்கு ஒரு மீட்ரு, பத்து நாள்னா அதுக்கு ஒரு மீட்ரு. ஆமாம், அதுவும் நடந்துச்சுல. இருக்கட்டும், இருந்தாலும் அது ஒரு பெரிய உதவி தான் அது. ஓகே, பட் இப்போ இயற்கைன்னு ஒரு படம் பண்ணார்ல குமார்னு ஒரு. ஆமாம், அவர் தான் இப்போ விஜய் சேதுபதிக்கு மேனேஜர் ஆயிருக்கு. சிவாஜி ஃபிலிம்ஸ் குமார்னு சொல்லுவாங்க. அவர் கதை டேஸ்ட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இயற்கை ஒன்றே பத்தி அதான் சொல்கிறேன். அவர் இப்போ விஜய் சேதுபதிக்கு சில டியூன்லாம் பண்ணி, சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொன்ன பிறகு, சரி சரி இப்போ கையில் இருக்கிற படத்தை என்ன பண்ணுறது, இது மாதிரியே ஒரு ஒரு டசம் படத்துக்கு ஒத்தி வச்சு. அதனால சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹீரோ தான். இந்த துண்டு துக்குடா கேரக்டர்லேயே நடிக்கிறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. யாராவது நண்பர்கள் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்ல பண்ணுங்கனே அப்படின்னா இயற்கை குமாரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அது ஒரு பக்கம் வில்லனாக நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை, அதுவும் அது ஒரு அதாவது ஒரு ப்ராமினண்டான ரோலாக இருக்கணும், சும்மா அப்படி வர்றாரு போறாருங்கிற மாதிரி இருக்கும். அதான் கடந்த ரெண்டு மூணு வருஷமா பார்த்தா அதிக படங்களில் நடித்தவர் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் அவருக்கு பேர் இருந்தது. காரணம் வந்து இந்த மாதிரி நடித்தது தான். ஆனால் இனிமே வந்து ஒரு சூசியாக நடிக்க ஆரம்பிச்சார்னு வச்சுங்க, அதிக படம் தேவையில்லை, சரியான படங்கள் இருந்தால் போதும். அது உண்மையிலே ஒரு நல்ல முடிவு தான். சொல்ல போனால் விஜய் சேதுபதிக்கு அது இன்னொரு ஒரு உயரத்தை கொடுக்கும். கண்டிப்பாக பரவாயில்ல, இந்த நேரத்திலேயே இப்படி ஒரு முடிவை எடுத்தார். அதுக்கப்புறம் அஜித்துடைய அடுத்த படம், அதை பற்றின ஒரு தகவல் இருக்கு, 61. அந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, வினோத் வந்து முத முதல்ல சொன்னதே இந்த கதை தான் அப்படிலாம் நம்ம சொன்னோம். அப்படி என்ன இந்த கதையில் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு விசாரித்தா, இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா பல கொள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரில்லியண்ட்டாக கொள்ளையடித்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து மாட்டிக்குவாங்க. ஆனால் இந்த கதை என்ன அப்படின்னா, படு பிரில்லியண்ட்டாக பிளான் போட்டு கொள்ளையடிக்கிறது, அதுதான் இதோட கதையாக. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹீரோவும் அஜித் தான், வில்லனும் அஜித் தான். அப்போ அவருடைய இமேஜை காப்பாற்றணும்ல, அதுக்காவது அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு இன்னும் நிறைய மெனக்கெடுவாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த கதையில் இருக்கான். இதுக்கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெப்சீரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மணி ஹிஸ்ட்னு ஒரு வெப்சீரீஸ் ஒன்று. ஆமாம் ஆமாம், ஏறக்குறைய அதனுடைய சாயலில் இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுதான் வினோத் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரியான படங்களில் இருந்த டெப்த் வந்து வலிமையில் இல்லை இல்லை. பட் இந்த படத்தில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அதுதான் இல்லை, அந்த கட்டத்துக்கு அவர் வந்தே ஆகணும் வினோத். நிச்சயமாக, இல்லைன்னா இல்லாமலே பண்ணி விட்ருவாங்க. அதெல்லாம் இப்பயே வலிமைக்கே சரக்கு தீந்துருச்சாங்களா எல்லாருக்கும், கொஞ்சம் லேசாக சரக்குனா பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, அதில் கவனமாக இருக்கும். அப்புறம் இந்த கமலோட விக்ரம் படத்து இன்னைக்கு தேதி அறிவிச்சிட்டாங்க, என்னைக்கு ரிலீஸ்னு, ஜூன் மாதம் 3ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு பொட்டு 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 அடிச்சு வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பிக்கும் போதும் அப்படித்தானே அந்த கீழேந்தெல்லாம் எடுத்தாரப்பா. ஆமா ஆமா ஆமா, அப்படிப்பட்ட கமலுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு பக்காவான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கான். இடையில பாபநாசம்னு ஒரு படம் பண்ணாரு, அது முழுக்க முழுக்க வில்லேஜ்னு சொல்லிட முடியாதுல, அது வந்து ஒரு த்ரில்லராக கலந்து போற மாதிரி. பஸ்ல ஏறி டவுனுக்கெல்லாம் போவாங்க. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, வேஸ்ட் வேற கட்டியிருப்பாரு, அதை சேர்த்து சொல்லுங்க. ஓகே, இது அந்த மாதிரி இல்லை, முழுக்க முழுக்க ஒரு பக்காவான வில்லேஜ் சுருக்கமாக அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாம். அதனால யாரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடிக்கிறான்னு, நம்ம கொம்பன் முத்தியா இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு
அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. தெரிஞ்சிருச்சு அவர் சொல்ற நியூஸ். என்ன தேவர் மகன் மாதிரி நீங்களே? இல்ல இல்ல, ஆக்சுவலி இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா, இப்ப கமலுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்றது மதுரை அன்பு தான், புரியுதுல்ல? இப்ப மதுரை அன்பு தெரியும் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்னு. இப்ப கொம்பன் முத்தையா அவர் ஏறக்குறைய ஒரு சாதிய படங்களை எடுக்கிறவர் தான், அவர் மீது அப்படி ஒரு விமர்சனமே இருக்கு. அப்படியும் அந்த இயக்குனரை தன்னோட இணைக்கிறாரு அப்படின்னா கமலுக்கு வந்து ஒரு எங்கேயிருந்தா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமாங்க, அவர் அந்த மாதிரி கதைகளை விரும்பி இருக்கு. இருக்கு, நம்ம தம்பி தான், அவர் கதையை கேளுங்கன்னு அப்படி தள்ளி விட்டுருக்கலாம்ல. அதைத்தான் சொல்ல வர்றேன், மற்றபடி நீங்க இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இது வரைக்கும் ரெண்டு தடவை மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்களா, ப்ராஜெக்டே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் அது விரும்மாண்டி டூ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது வரும்போது தெரிஞ்சிடும் என்னங்கிறது. அப்புறம் சூர்யா வந்து 24 ஒரு படம் ஒன்று நடித்தார். ஆமாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆமாம், அந்த படம் வந்து ஹிட் ஆகலை. தமிழில் ஃப்ளாப்பு, தெலுங்குல நல்லா போச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், விக்ரம் குமார்னு ஒருத்தர் அந்த படத்தை இயக்குனார். அந்த படத்தினுடைய பார்ட் வரப்போதுன்னு அரசல் புரசலாக செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருமே யூகிச்சோம். சரி, பட் இருந்தாலும் ஒரு பக்கம் அது சிவியராக போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஓஹோ, கிட்டத்தட்ட சூர்யாவும் ஒரு தேதி கொடுக்கறதுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையாக அவருக்கு இந்த பாலாவோட ஒரு படம் பண்ணுறாரு. அடுத்து வாடிவாசல் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கமிட்மெண்ட். அதுக்கு இடையில சிறுத்தை சிவா படம், சிறுத்தை சிவாவும் தவிர்க்க முடியாத. லோகேஷ் கனகராஜ் பெறவரும் அடிபடும். எதுல சூர்யாவோட அவர் இப்போ வரமாட்டார். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த படத்தை அப்படியே தூக்கி தள்ளி போடுங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாரா. சரி, அதனால இப்போ வந்து அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரா? விக்ரம் குமார் வேற படம் பண்ண போறாருங்க, அது வரைக்கும் சும்மா உட்காந்து. அதுதான் கேட்கறேன், எப்படி அப்புறம் டைரக்ஷன் தொழிலே மறந்துடுங்க. அதனால நாகர் சைதன்யா வச்சு ஒரு படம் பண்றாரு. கிடையாது, வெப்சீரிஸ். ஒருவேளை வெப்சீரிஸ் எடுத்து நல்லா இருந்துச்சுன்னா படமா விடுவாங்க. நித்யா மேனனும் பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. அப்படியா? தம்பி ஆந்திராவோட பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு பெண் விஜய் சேதுபதி மாதிரி. ஆமா, எல்லா படத்துலயும் பிரியா பவானி சங்கர் தான். இப்போ நம்ம வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும், அது அடிக்கடி ஒரு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, இந்த அறம் படத்தை எடுத்த கோபி நயனார் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படமுமே பண்ணலையே, ஏன் இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னு நம்மள்ட்ட வந்து கேட்டால் நம்ம இல்லை, பொதுவாக இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக இருந்தவங்க திடீர்னு வந்து ஆளே காணும், அவங்கள பற்றி எந்த செய்தியும் இல்லைன்னா நம்மள்ட்ட தான் வர்றாங்க. ஆமாம் ஆமாம், டாக்டர் என்ன ஆனார் அவரு சொல்லுங்கிற மாதிரி வந்துடுறாங்க. அவருக்கான ஒரு தகவல் தான் இது. சரி, அவர் வந்து இப்போ ஆண்ட்ரியா வச்சு ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, சத்தமே இல்லாம. அப்படியா? அவருடைய முதல் படமே ஃபீமேல் ஓரியன்ட் படம் தானே? ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கவா, சத்தமே இல்லாமனா அது என்ன மௌன படமா? இல்லங்க, பொதுவா படம் ஆரம்பிக்கும் போது பூஜை போடுவாங்க, ஸ்டில் எல்லாம் ரிலீஸ் ஆகும், அப்புறம் எல்லாமே அந்த மாதிரிலாம் வரும். இது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்குதான். யார் தயாரிப்பாளர் தெரியுமா? வெற்றிமாறன் தான் தயாரிப்பாளர். அடடா, அவரோட பேனர்ல தான் இந்த படம் ரெடி. அப்போ வெற்றிமாறனே தயாரிக்கிறாரு, நிச்சயமா அந்த படம் ஒரு வெயிட்டான படம். கண்டிப்பா. ஆனா இதுக்கு இடையில ஜெய்ய வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு கோபி நயனார். நம்ம கூட நிறைய பேர் அதை பத்தி பேசுவோம். அதான் ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட், ஜெய் பயங்கரமா இன்வால்வ் ஆகி ராத்திரி பகலா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல. அதே கதையில வேற வேற ஹீரோக்கெல்லாம் நடிக்கிற மாதிரிலாம் இருந்தது, அது நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. கடைசியா தான் அது ஜெய் வந்து உள்ள போனாரு. பட் வாட் எவர் இட் இஸ், கோபி நயனார் எடுக்கிறாருன்னா அதுல நிச்சயமா ஒரு சமூக அரசியல். கண்டிப்பா கண்டிப்பா. அதில் ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் தான். ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் சில தினங்களுக்கு முன்னால் மாறன் படம் ஹாட் ஸ்டாரில் வந்தது. படம் பார்த்த பல பேருக்கு வந்து ஏமாற்றம், நமக்கு எப்படி ஏமாற்றமோ அதே மாதிரி தான். ஆனால் சொல்லி வச்ச மாதிரி அந்த படத்துக்கு அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸுங்க. இல்லைங்க, ஒருத்தர் கூட பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணவே இல்லை. இல்லை, படத்தில் என்ன இருக்கோ அதை தானே மக்கள் சொல்லுவாங்க. சும்மா வந்து நல்லா இருக்குன்னு வந்து அடிச்சு விட்டுரு போக முடியாது. இல்லைல்ல, எல்லா படமுமே ஏதாவது 1% பேரை வந்து திருப்திப்படுத்தும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எவ்வளோ குப்பை படமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு அதை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு தான் ஒரே அடியாக அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து எங்கேயுமே தென்படலை. ஆமாம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் கார்த்திக் நரேன் இல்லை, இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூ பயங்கரமாக பரவணுன்னு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போடுறாரு, ரைட்டு உண்மையை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு போட்டாரு. என்ன உண்மைங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தகச்சு போயிருப்பாங்க, என்னடா உண்மை அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை டெலிட் பண்ணிட்டாரு. ஆமாம். அதுக்கப்புறம் தான் கார்த்திக் நரேனுடைய கேரக்டர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது அந்த பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வந்தது. ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் தானே அந்த படம் வரும். அவர் தானே ப்ரொடியூசர் கௌதம் மேனன். ஆரம்பத்தில் வந்து கௌதம் மேனன் ஒரு கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இவர் ட்ராவல் பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்து இதே மாதிரி ட்விட்டரில் ஏதோ போட்டு தாக்குனாரு. அப்புறம் ஆயிடுச்சு. ஆமாம்,
அப்புறம் அரவிந்த் சாமியை பற்றி இதே மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவாலாம் போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷை பற்றி போட்டிருக்காரு. அது தனுஷை பற்றி தான் சொல்லிட்டீங்க நீங்கள். கண்டிப்பாக அதில் என்ன டவுட்டு, அந்த படத்தையே அவர் தான் டைரக்ட் பண்ணார், இவரை ஓரமாக உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக அவர் தான் ஸ்டார்ட் கட் சொன்னார் அப்படிங்கிற தகவலாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆமாம், அந்த படத்தோட டைலாக் ரைட்டர் விவேக் வந்து வெளியில் போனார், பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது எந்த உண்மையுமே இவரால் சொல்ல முடியல, அப்படி புழுங்கி புழுங்கிக்கிட்டு அப்படி இருந்துகிட்டு இருந்தார். இன்னொன்று, ஒருவேளை படம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நம்ம தான் டைரக்டர்னு சொல்லிக்கலாம் எதிர்பார்த்துருக்கலாம். இங்கே நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அடடா நம்ம பேர் கெட்ட பேர் மட்டும் இப்படி போட்டு அடிச்சிட்டாரு. ஆனால் அது உண்மையை சீக்கிரம் சொல்ல சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே வந்து அப்படி அப்படியே கதை கதை மூடிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், சொல்லணும்ல. கண்டிப்பா தானே வந்து பத்து பேருக்கு போய் அடுத்த ஒரு படம் பண்ண வேண்டாமா? யாரு? கார்த்திக் பண்ணிட்டாருல்ல, அதான் ஓடுற பாம்பு மிதிச்சாதான் தெம்பு, மிதிக்கிற காலம் கடிச்சாதான் பாம்பு.